வடக்கு டெல்லியில வருண் பாகலும் அவருடைய மனைவி வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட்ல வந்து வாழ்ந்துட்டு வராங்க. இவங்களுக்கு திருமணமாகி 3 ஆண்டுகள் ஆகுது, குழந்தை இல்ல. கொஞ்ச நாளாவே வந்து அவருடைய மனைவி வந்து அடிக்கடி வந்து ஆன்லைன் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு கட்டத்தில் கணவன் கேட்டிருக்காரு, ஏன் தினமும் வந்து இந்த மாதிரி ஆன்லைன்ல வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ற, ஏன் வீட்டில் நீ சமைச்சு சாப்பிட வேண்டியதுனா அப்படின்னு சொல்லி வருண் தன்னுடைய மனைவி கிட்டே கேட்டிருக்காங்க. அதுக்கு மனைவி சொல்லியிருக்காங்க, இல்லை அந்த ஆப்ல வந்து தினமும் விதவிதமான உணவுகளாக இருக்கு, அதெல்லாம் நான் என்னைக்கு சமைச்சு சாப்பிட, நான் சமைச்சு பார்த்தா அது வந்து டேஸ்ட் இல்லை, அதனால தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, மனைவியை வந்து ஆசைப்பட்டு சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி அவரும் கண்டுக்காமல் அசால்ட்டாக இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து அவருடைய மனைவி மேலே வந்து அவருக்கே சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. அவங்க நடந்துக்கொள்ள விதத்தில் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இவ்வளோ நாளாக இருந்ததுக்கும் இப்போ அவங்க நடந்துக்கிற விதத்துக்கும் வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அடிக்கடி அவங்க தன்னை வந்து அழகுபடுத்திக்கிறாங்க. இதை அவருக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திருக்கு. ஏன் தன்னுடைய மனைவி முந்தி இருக்கிறதும் இப்போ ஒரு வித்தியாசமாக நடந்துக்கிறாளே அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு. முந்தைய அவர் அடிக்கடி ஆஃபீஸ் போனோடனே மனைவிக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுவார். முந்தெல்லாம் அவர் வந்து ஃபோன் பண்ணி பேசும்போது மனைவி உடனே வந்து கால் எடுத்து பேசிடுவாங்க. ஆனால் கொஞ்ச நாளாவே அவர் வந்து ஃபோன் பண்ணினாலும் அதாவது அவங்களுடைய மனைவி வந்து சீக்கிரமாகவே ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அப்படியே அவங்க வந்து ஃபோனை எடுத்தாலும் வந்து அவங்களுடைய பேச்சில் வந்து ஒரு பதட்டம் தெரியுது. இது வந்து வருணுக்கு வந்து ஒரு ஏதோ ஒரு மாதிரியாக ஃபீல் பண்ணியிருக்காரு. சரி, என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, மனைவிக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய செக்யூரிட்டியிட்டே கேட்குறாரு, என்னுடைய மனைவி அடிக்கடி இந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு வெளியே போகிறாங்களா அப்படின்னு சொல்லி அந்த செக்யூரிட்டியை போய் கேட்குறாரு. அந்த செக்யூரிட்டி சொல்கிறாரு, இல்லை சார், உங்கள் மனைவி வந்து அப்பார்ட்மெண்ட் விட்டே வெளியே வரது இல்லையே, நான் தான் எப்பவுமே பார்த்துட்டு இருக்கேன், அவங்க வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அவருக்கு மேலும் ஒரு குழப்பம், அடிக்கடி வெளியும் போல வீட்டுக்குள்ளே தான் இருக்கா, ஆனால் என்ன பிரச்சனை, ஏன் பதட்டமாகவே இருக்கிறாம ஃபோன் பண்ணா அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. சரி, அப்போ வீட்டில் ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரகசியமான ஒரு கேமராவை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு காட்சி வந்து அந்த வீடியோ மூலமாக அந்த கேமரா மூலமாக அவர் பார்த்துருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருணுடைய மனைவி வந்து அடிக்கடி ஜொமேட்டோ நிறுவனத்தில் வந்து அவங்க ஃபுட் ஆர்டர் பண்ணுறதும் அவங்க டெலிவரி கொண்டு வர பசங்க முன்னாடி இவங்க ஆபாசமாகவும் ஆபாசமாக உடையணிஞ்சு அந்த வாலிபர்களை வந்து மயக்கி அவங்களோட வந்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க. இப்படி தினமும் உணவு கொண்டு வரவங்க கிட்டலாம் வந்து அவங்க உல்லாசமாக இருந்திருக்காங்க. இந்த விஷயம் எப்படியோ வந்து அவ வருணுக்கு தெரிய வந்தது. அவர் கணவன் கூட போய் கணவன் மனைவிகளை வந்து இதனால் தகராறும் ஏற்பட்டது. வருண் ஒரு கட்டத்தில் கோபமாகி அவருடைய மனைவியை வந்து அடிச்சிருக்காங்க. மனைவியை வந்து நீங்கள் என்ன எப்படி நீங்கள் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குவாதம் முற்றி அதுக்கப்புறம் ரொம்ப கைகலப்பாகி ஒரு கட்டத்தில் அவருடைய மனைவி வந்து காவல் நிலையத்தில் போய்ட்டு தன்னுடைய கணவர் வந்து தன்னை வந்து குடும்பப்படுத்ததாகவும் சித்திரவதை செய்ததாகவும் அடித்ததாகவும் வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, வருண் வந்து இப்போ வந்து தன்னுடைய மனைவியை வந்து விவாதத்தை செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறதாகவும் பரவலாக பேசப்பட்டு வருது. மனைவி இப்படி செஞ்சுக்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ குடி கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.